வெல்கம் டு விகா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய, டக்குன்னு ஈஸியா ஒரு அரை மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல ஒரு புதினா புலாவ் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புதினா புலாவ் செய்யறதுக்காக பாசுமதி ரைஸ் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இதை தண்ணியில ஊற வச்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 2-3 தடவை நல்லா அலம்பிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருவோம். புலாவுக்கு மசாலா அரைக்க 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, காரத்துக்கு 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்னதாக 1 துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். சின்ன பல் பூண்டு 8-10 பல் எடுத்திருக்கேன். 2 துண்டு பட்டை 3 கிராம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 2 சொட்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்குவோங்க. இதோட பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக 5 சொட்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 கேரட் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 5 பீன்ஸ் பொரியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4-5 காலிஃப்ளவர் பூ கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி எடுத்துருக்கேன். புலாவை தாளிக்கிறதுக்காக 4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு எல்லாமே நம்ம எண்ணெயில் சேர்த்துடுவோம். 2 பிரியாணிகளையும் சேர்த்துக்கோங்க. 1 அன்னாசி மொக்கு சேர்த்துருக்கேன். இது ஓரளவு பொரியட்டும். 7-8 முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன். இது நம்மளுடைய விருப்பம்தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கட்டும், ரொம்ப வதங்க தேவையில்லை. பீன்ஸை சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்குவோம். காலிஃப்ளவர் பூ லைட்டாக வெந்நீரில் போட்டு எடுத்திருக்கேன். 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். எல்லாமும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். அரைச்ச புதினா பேஸ்ட்டை இப்போ நம்ம இதில் சேர்த்துடுவோம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் இப்போ வேறு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1¾ டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1 உப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குவோங்க. 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். தக்காளி நம்ம வதக்கும்போது சேர்க்க வேணாம். தண்ணி கொதிக்கும்போது தக்காளி சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரிசி 1-20 நிமிஷம் ஊறிடுச்சு, தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி கொதிக்கும்போது நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். 1 தடவை கலந்து விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி ஓரளவு வற்றின உடனே நம்ம நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 7-8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். 10 புதினா இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு 1 தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி பாருங்கள், ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டோன்னா ரைஸ் நல்லா வெந்துடும். இப்போ நான் 1 பெரிய தட்டு வச்சு மூட போகிறேன். 7-8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விதையாக தெரியுது. இன்னும் 1-5 நிமிஷம் கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த டைமே நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ரைஸ். இப்போ நான் 1 தடவை 1-5 நிமிஷம் வைக்கிறதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டேன். உப்பு காரம்னால் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கரண்டியெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுட்டு மேலே தாபால் போட்டு மூடிடலாம். நம்ம அதுக்குள்ளே 1 ரைத்தா செஞ்சுருவோம். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். பிஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டு 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1 சின்ன வெள்ளரிக்காய் அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 இன்ச் பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியோட விதையெல்லாம் எடுத்துருங்க.
கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த ரைத்தா புதினா புலாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, தட்டு ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக நல்லா கம கமான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்குது, வாசனை கம கமான சூப்பராக இருக்குது. பாருங்க, நல்ல உதிரியாகவும் சாதம் நல்லா வெந்தும் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.